நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், நம்ம தளபதி பாக்ஸ் ஆஃபீஸில் எப்பவுமே வேறு லெவல் கிங் அப்படிங்கிறதுலாம் டவுட்டே கிடையாது. அந்த வகையில் பீஸ்ட்டும் பார்த்தோம்னா கலெக்ஷன் வயசுலலாம் பஞ்சம் வைக்காது, எகிரி அடிச்சிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் தான். சென்னை சிட்டியில் 2 crore 1 lakh வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி வேறு லெவல் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அண்ணாத்த வலிமை போன்ற திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிரேக் பண்ணி இப்போ பார்த்தோம்னா வேறு லெவலில் சாதனை பண்ணியிருக்கு. பீஸ்ட் படம் வந்து அப்படி இப்படி இருந்தாலும் கலெக்ஷன் வயசில் நம்ம தளபதி எப்பவுமே வந்து பஞ்சம் வைக்க மாட்டார். டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சென்னை சிட்டியில் இந்த அளவுக்கு கலெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் டே ஒன் கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. பட் அதை பத்தின இன்னும் கிளியரான அப்டேட் வெளியே வரல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து வெயிட் பண்ணுங்க. பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் சினிமாவிலேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து டே ஒன்ல வந்து பீஸ்ட் படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா என்ன நம்பர் அப்படிங்கிறத இன்னும் கிளியரா தெரியல, அதை பத்தின அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி அதிகமான கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம தளபதி தட்டிடுவார் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இதை பார்த்து ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து வெளியே வரதா போகுது. இன்னைக்கு பீஸ்ட் ரிலீஸ் ஆகி செகண்ட் டே, ஹாலிடே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செகண்ட் டேலையும் பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த ஒரு பஞ்சம் இருக்காது. ஸோ வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணதா போது, வெயிட் பண்ணலாம். ட்விட்டரில் பீஸ்ட் பிளாக் பஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. வசூல் ரீதியாக பார்த்தோம்னா நம்ம தளபதி சென்னை சிட்டியில் பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரியான கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சென்னை சிட்டியில் மட்டும் 2 crore 1 lakh கலெக்ஷன் பண்ணியிருக்கு பீஸ்ட் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.